அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் என்ன நடக்குதுன்னு அனைவருக்கும் தெரியும் உறவுகளே இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் தான் நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக சும்மா ஒரு சம்மட்டி அடி மாதிரி ஒரு ஒரு பதிவு கொடுத்துருக்கிறாரு அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சிலர் திமுக ஆட்சிக்கு வந்து அவங்க யாரும் ஆடுத்த மாதிரி தெரியல எல்லாம் கண்ணியமாக தான் பேசுகிறாரு எல்லாத்துக்கும் மரியாதை தான் கொடுக்காரு ஆனால் அவர் வந்த உடனே அந்த அவர் அது ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க பின்னாடி ஒரு கூட்டம் அதை நம்ம ஆள் வந்துட்டார் ஐயா இப்படி நம்ம ஆட்டம் தாட்டியோ அப்படிங்கிற கூட்டம் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆட ஆரம்பிச்சிட்டு அந்த ஆட்டத்தில் நடக்கிறதுக்கு தான் சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணுறாரு நேற்று ஒரு பதிலு நேற்று ஒரு செம்ம டெடி கொடுத்துருக்காரு ஆட்சியை கழிச்சிப்பிடுவோம் ஆமாம் பார்த்து அப்படின்ட்டுருக்கார் அந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் ஏதாவது ரொம்பவும் நீங்கள் இது பண்ணினீங்கன்னா ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா ஆட்சியை களைச்சி கொடுவோங்கிறாரு சுப்பிரமணியசாமி சொன்னால் செஞ்சு விடுவார் அது எல்லாத்துக்கும் தெரியும் தமிழில் தமிழக அரசியல்வாதினாலே இப்போ ஹச்ராஜாவை வந்து எளிமையாக விமர்சனம் பண்ணிடலாம் அவர் பாவம் பல்லுக்கத்தான் பைத்தங்காய் எடுத்து மென்னு மென்னு மென்று மென்று செவச்சி கீழே துப்பு துப்பு துப்புன்னு துப்பி விட்டுருவாங்க அவரும் பாவம் எவ்வளோ அடித்தாலும் அவர் ரொம்ப நல்லவர் எவ்வளோ அடித்தாலும் தாங்க வர சுப்பிரமணியசாமி அப்படி இல்லை அவரை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கே அப்படியே கொஞ்சம் வாய் தன்னால் நடுங்கும் நாக்கு வெளியே வராது உள்ளே போயிடும் ஆனால் ஹெச் ராஜாவை வைங்களா நாக்கு தன்னால் வெளியே வந்துடும் நாக்கு வெளியே வந்து நர்த்தனமாடம் அப்படி வெளியில் ரெண்டு மீட்டர் வெளியே வந்துடும் சில சில இவங்களுக்கெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்காங்களா ஹெச் ராஜா அந்த ராஜா அந்த ராஜா ஆனால் நம்ம சாமி சாமியை பேச வேண்டிய சாமியை பேச முடியுமா அவர்களால் விடுவாரா ஆ நினச்சி பாருங்கள் முடியாது ஏன் வல்லோன்னு குழம்பு உலகத்தில் உண்டு இப்போ காட்சிக்கு வந்த உடனே நிறைய பேருக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு இனி நம்ம ஆட்சி தான் என்னெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஸ்டாலின் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டாலின் அதை விட பெரியாப்போ அடிச்சிட்டாரு காவல்துறையில் சொல்லி ஆச்சு அவனா கட்டப்பா சேர்த்து பண்ணால் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லிவிட்டாரு அதில் வரைக்கும் ஸ்டாலின் பாரா அவரில் பாராட்டி அவன் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் பின்னாடி திரிகிற கூட்டம் இருக்குது பாருங்கள் அவங்க தான் இன்றைக்கி வலைதளங்களில் நர்த்தனமாடுகிறார்கள் அன்றைக்கு அன்றைக்கி நாக நாகம் வந்து ஆணவப்பட்டுச்சு தண்ணிக்குள்ளோடு அன்றைக்கி கண்ணபுரம் மாத்தம் என்ன பண்ணார் நாகத்தின் தலைமேல நின்று ஆடினார் ஆடி என்ன பண்ணார் அந்த நாகத்தோட அந்த ஆணவத்தை அடக்கினார் அதுபோல் தமிழகத்தில் இன்றைக்கு ஆணவத்துடன் ஆடுகிற நபர்களின் தலையில் நின்று சாமி ஆடுறாரு யார் ஆடுறா சாமி ஆடுறாரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் இன்றைக்கு இருந்து ஆட ஆரம்பிச்சார் இனி அவ்வளவுதான் என்ன நடக்குன்னே தெரியாது எது எப்படியோ உறவுகளே அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா சுப்பிரமணியம் இவர்கள் இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததில்ல ஏன்னா அவர் எப்போதுமே அமைதியாக இருந்தவர் தான் இப்போ என்னென்னு தெரியல அவர் இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் இவர்கள் பண்ணி அலைச்சாட்டியங்களை பார்த்து பார்த்து அவருக்கு வந்து கோவம் வந்துட்டு தெரியுது அது மட்டும் இல்லை உறவுகளே இது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு திமுக ஒன்றும் நீங்கள் அதிக வா ஓட்டுகளை வாங்கி நீங்கள் ஒன்று வெற்றி பெறலை சொற்ப ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்கீங்க அதனால் இது ஒரு பெரிய வெற்றியாக கருதக்கூடாது அதனால் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்பொழுது உங்ககிட்ட ஆட்சி இருக்காது அப்படிங்கிறார் சும்மா இது பாருங்கள் அவருடைய அந்த இருந்தே பார்த்திங்கன்னா அன்றைக்கு தமிழகத்தில் நிறைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளுணர்வு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆட்டம் கண்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாளும் யுத்த காலத்தில் ஆள் இல்லை நம்ம தான் வா ராசா வா வந்து பார்னு சொல்லலான்னு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர் அது வரைக்கும் அவருக்கு ஒரு வாட்டியை தெரிவித்து கொள்கிறோம் அது மட்டும் உள்ள உறவுகளை சாவி வைகுண்ட ஓதாரத்தில் சொல்கிறதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சாமி வைகுண்ட ஓதாரத்தில் சொல்லுவார் நீ பரிது நான் பரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பரிதன் தெரியாமல் மால்வார் வீண் வேதம் உள்ளோர் விளக்கம் முழுசாக கொடுக்க முடியாது கொஞ்சத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்க முழுசாக கொடுத்தா அப்புறம் அது வேற ஏதாவது சொல்லுவாங்க சாமி சொல்கிறார் நீ பெரியது நான் பெரியது நிச்சயங்கள் பார்ப்போம் ஏ நான் பெரியவன் நீ பெரிய ஆட்டை ஆடுறவன வைங்களேன் வான் பெரியதறியாமல் மால்வார் வீண் வேதமில்ல இவங்களுடைய நிலை என்னாக யார் சிவபெருமா எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஆணவப்படுறவர்களுடைய ஆணவம் அத்தனையும் அடக்கி காலுக்கு கீழே சமுட்டி வச்சுருவாருங்க சாமி காலுக்கு ஏற்கனவே சிவன் நடராஜர் காலு கடையில் ஒரு திறப்பாக பார்த்துருக்கீங்களா ஒரு அசுரன் முயலகன்னு சொல்லுவாங்க அதுபோல் இங்கே நிறைய முயலகம் பயிலுவடை காணுவன் சாமி என்ன பண்ணுறாரு இவர்கள் அத்தையுருடைய ஆடத்தை வடக்கிவிட போடுவாரா அடக்கி சாதுக்களை ரட்சிப்பார்னு சொல்லி சாமி வைகுண்ட அவதாரத்தில் தெளிவாக சொல்கிறார் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி வைகுண்ட அவதாரத்தில் அவர் வந்து ஆயுதம் எடுக்கலை பகவான் வந்து எல்லா அவதாரத்திலையும் ஆயுதம் எடுத்தார் சாணா சுவாமி வை ஆயுதம் எடுக்காது சாத்விகமாக ஒரு சந்நியாசி போல் வந்த அவதாரம் வைகுண்ட அவதாரம் அந்த அவதாரத்தில் சாமி ஆயுதம் எடுக்கலை கிருஷ்ண அவதாரத்தில் கூட ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் சுவாமி கடைசியை கட்டிடத்தில் அவர் பீஷ்மருடைய அந்த யுத்த யுத்தகலத்தை பார்த்துட்டு வேறு வழியில் இனி நம்ம ஆயுதம் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஒரு தேர் சக்கரத்தை எடுத்தார் ஆனால் இந்த அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி அமைதியாக இருந்து அத்தனை பேர் சோழியை முடித்தார் அதுதான் இந்த வைகுண்டர் அவதாரம் அந்த அவதாரத்தில் களிநீசம் மன்னனுடைய படைகள் அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் களியன் அவனுடைய படைகள் சுவாமி வைகுண்ட அவதாரத்தை அங்கே வைகுண்டரை போய் இடு கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க குதிரை காலில் கட்டி இழுக்கிறாங்க சாமி இழுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இழுத்து கொண்டு போய் சிறை வைக்கிறார்கள் அப்பொழுது ஐயா வைகுண்டருடைய சீடர்கள் ஐயா சாமி வைகுண்ட அவதாரத்தில் வந்து அவருடைய பக்தர்கள் ஐயாவுக்கிட்ட நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க அன்றைக்கு வந்து ஐயா பதினெட்டு அத்தனை நோயுமே தீர்த்துருக்கிறார் குட்டம் பதினெட்டும் குடித்த பதம் ஒன்றாலே கட்டை முதலாய் காணா பிறந்தது வேணும்னு அகிலன் சொல்லுது கர்த்தாதி கர்த்தன் கடவுளார் என்று சொல்லி எத்தேசத்தோரும் இங்கு வந்தவர் என்பவர்னு சொல்லுது அகிலம் சாமி கடவுள் நாராயணசாமி அவதரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜனமும் வந்து அவரோட ஆசிர்வாதம் வாங்கியிருக்கு அன்றைக்கு கலினிசம் மன்னன் பார்க்குறான் ஏவன்டா நம்ம ஆட்சியில் நாராயணசாமி கடவுள்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவரை தண்டிக்கிறேன்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான் குதிரை காலில் கட்டி அன்றைக்கு சாமி சிறை வைக்கப்படுகிறார் அப்பொழுது சுற்றி இருந்த மக்கள் கேட்கிறார்கள் பகவானே நீர் கடவுள் நீர் ஏன் இவனிடம் சிறைப்பட வேண்டும் என்று அப்பொழுது சாமி சொல்கிறார் முன்முறை விதியால் இந்த முழுநீச பாவி கையால் என் விதி என் விதி படவே உண்டு இறப்பொன்று அவனுக்கு என்றதினாலே பின் விதி எனக்கு நன்றாம் பெரும்புவி ஆழ்வோமக்கா உன் விதி நல்லதாகும் ஒளிவர வாழ்வீர்தாமே என்கிறார் மக்களே அவன் என்ன அடிக்கணும்னு அவன் விதி என்ன அடித்து அவன் சாகணும் அவன் நரகத்துக்கு போனோம் அப்படிங்கிறது அவனுக்கு நான் அவன் தலையில் எழுதிய விதி அதனால் பின் விதி எனக்கு நன்றாம் இப்போ இவன் அவன் அடிக்கணும் அவன் சாக போகிறான் நான் சாவ மாட்டேன் அதனால் அவனுக்கு நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு நான் அவனுக்கு நான் விதி எழுதுனது இது அவன் ஏற்கனவே ஆறு யுகங்களில் பிறந்தான் ஏழாம் பிறவில முக்தி கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த பிரிவில் இவன் திருந்த மாட்டான் போல தெரியுது அதனால் அவனுடைய விதி இதுதான் ஏன் விதி நல்லது தான் அப்படின்னு சாமி சொல்கிறார் பின் விதி எனக்கு நின்றான் பெரும்பு வியாழ்வு மக்காங்க சொல்லிவிட்டு சாமி சொல்கிறார் நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் அதாவது எதுக்கு இந்த இந்த வரி அடுத்த வரையும் சொல்கிறாருன்னா சாமியை வந்து ஒரு புளி புளியை பசியில் இருந்த ஒரு புளியை பிடிச்சிட்டு வராங்க பிடிச்சிட்டு வந்து புளி இருந்த கூட்டில் சாமியை உள்ள தள்ளுறாங்க தள்ளி ஒரே கூட்டுக்குள்ளே சாமியும் புளியும் உட்காந்துருக்காங்க புளி வந்து சாமியை சாப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் புலியோட கண்ணுக்கு எம்பருமா நாராயணனாக தெரிகிறார் ஆனால் இந்த நீச மனிதர்களுடைய கண்ணுக்கு மனிதனாக தெரிந்தார் அப்பொழுது அவரை வதை செய்ய விட்ட புலி அங்கே என்ன பண்ணுது பகவானை சுற்றி வணங்கி கும்பிட்டுடுது புலி அவர் வணங்குது சாமியை வணங்கி அவருடைய பாதத்தில் படுத்துக்கிச்சு அவர் ஒன்றும் பண்ணலை அப்போ சாமி சொல்கிறாரு வதை செய்ய விட்ட புலி செய்ய பட்டு என்னை வணங்கியும் நின்றதெல்லோ சிவனே ஐயா சிவபெருமான் சொல்கிறார் சிவனே என்னை இவன் வலி வதை செய்ய விடுகிறான் இந்த புலி என்னை வணங்கி என்னை வந்து அதிசயப்பட்டு வணங்கி நிற்கிறேன்னு சொல்றார் சாமி சொல்லிட்டு அந்த சுற்றி இருந்த மக்கள் குளத்தை பார்த்து சொல்றார் நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனும் நான் பட்சி பறவை பலஜீவச் செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான் மண்ணேலும் அளந்த மாய பெருமாளும் நான் விண்ணேலும் அளந்த விஷ்ணு திருவுள்ளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாகக் கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ இந் நீசனெல்லாம் இந்த மனிதர்களை பார்த்து சொல்கிற நீசன்னா பாவி பாவிகளோட கண்ணுக்கு இறைவன் தெரிய மாட்டார் ஆனால் விலங்குகளோட கண்ணுக்கு தெரிவார் அது சாமி சொல்கிறார் இந்நீசனெல்லாம் என்னை கை நீட்டி சொல்கிறார் மக்களை பார்த்து இந்நீசனெல்லாம் என்னை அறியாதிருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதோ அப்படிங்கிறார் டே பாவிகளா நீங்கள் அறிய மாட்டீங்க நான் படைத்த மிருகம் என்னை அறியும் அப்படிங்கிறார் அந்த மிருகம் அறிஞ்சது புளியானது வந்திருக்கிறது இறைவன் ஏகப்பண்ண முடியும் அப்பன் அப்படின்னு சொல்லி அந்த புலியானது இறைவனை வணங்கி மோட்சத்தை தேடியது ஆனால் கலினிசம் மன்னன் கடைசியில் யமதர் மன்னன் கூப்பிட்டார் சாமி கூப்பிட்டு அவனுடைய ஆயுளை முடித்து அவனை நரகத்தில் கொண்டு போடுறான்னார் அதனால் இன்றைக்கு பூமியில் ஆடக்கூடிய இவர்களுடைய ஆட்டங்கள் எத்தனையுமே ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நாளணும் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கிறவன் எல்லா உடல்லையும் இறைவன் இருக்கான் கற்பர் கூட்டத்துலையும் இருக்கான் சங்கி கூட்டத்துலேயும் இருக்கான் எல்லா அவன் தான் இருக்கான் ஆனால் அவன் அவன் ஆட்டத்தை ஆட விட்டு தான் அடிப்பான் அதனால் இன்றைக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகளை சுப்பிரமணிய சுவாமி ரூபத்திலேருந்து இவர் அடிக்கிறார் அவருடைய அதுதான் உண்மை சுப்பிரமணிய சுவாமிய ரூபத்திலேருந்து அடிக்கலை மணிக்கணும் அடக்கிறார் அதனால் சாமி அடக்குவார் ராணுவத்தில் உள்ளவர்களை நன்றி உறவுகளை முடிஞ்சால் ஒரு அஞ்சாறு பேருக்காக ஷேர் பண்ணுங்க எம்பருமா நாராயணன் புகழ் உலகம் முல்லா பரவணும் ரெண்டு பேர் கூட ஷேர் பண்ண வேண்டேங்கிற உறவுகளே போங்க உறவுகளே நன்றி திருச்சி டைம் மூலம் மூணு அவசியமாய்